Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. இன்றைக்கி நீங்கள் ஒரு கவர்ச்சிகரமான பேச்சாளராக மாறியிருக்கீங்க. எங்கேருந்து வந்து இந்த பேச்சு திறன்? சார், என்னென்னா, பொதுவாக புத்தகம் படிக்கிற பழக்கம் இருக்க ஆட்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் ஒன்று பேசணும் அல்லது எழுதணும், ஏதோ ஒரு இடத்துல முடியும். இன்லெட் இருந்து அவுட்லெட் இருக்கணும். அப்போ இது படித்து பேச, இப்போ நேற்று படித்த ஒரு புத்தகத்தை உடனே உங்கள்கிட்ட சொல்லிட வேண்டியது இருக்குல்ல, அது வச்சுக்க முடியாது மனசுக்குள்ளே, அது உடனே சொல்லிடணும் எங்கேயாவது. அப்படி சொல்லும்போது எனக்கு எழுதுறதுல வந்து ரொம்ப பெரிய சோம்பேறித்தனம் உண்டு. நான் ரொம்ப எழுதவே மாட்டேன். பரீட்சையே பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கூடத்துலேயே வந்து கல்லூரியிலையுமே சரி, பேப்பரில் எழுது வந்து ரொம்ப ஸ்லோ. மற்றவெல்லாம் 15 பக்கம் எழுதும் போது நான் 5வது பக்கத்தில் எழுதிட்டு இருப்பேன். அவ்வளோ ஸ்லோவாக எழுதுறேன் நான். எனக்கு எழுத்து அது ஒரு சிக்கல், மெதுவாக எழுதுறது. இன்னொன்று, எழுதுவதே எனக்கு எழுது அதுக்குள்ளே நிறைய சிந்தனை யோசிக்க ஆரம்பிச்சிடும், எழுதி முடிக்கிறதுக்குள்ளே. அதனால பேசுவது சுலபமாக இருந்துச்சு. அப்படியே பேசி 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 பழக்கத்தின் பால் பட்டது தானே. இன்னொன்று, ரொம்ப நாளாக மேடை பேச்சுங்கிறது என்னென்னா வந்து ரொம்ப அழகு தமிழே கேட்டுட்டோம், அல்லது காமராஜ் போல் ரொம்ப வந்து சாதாரண பேச்சு இருக்கு இல்லையா என்ன, அதனால தானே காமராஜ் இருக்கப்பட்டார். காமராஜ் இருக்கப்பட்டக்கான காரணம் ரொம்ப ஏதாவது என்னங்கிறேன் அப்படின்னு ஆரம்பிப்பார் சாதாரணமாக இல்லையா. அதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடம் தான் நான் நினைச்சேன். தேவைப்படும் பொழுது அதை சொல்லிக்கலாம், மற்ற இடத்துல சாதாரணமாக சொல்லிடுவோங்கிறது இருக்கு இல்லையா. அது அதனால் வந்து அதுக்காக தான் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன். நிறைய கூட்டங்களுக்கு போக மாட்டேங்கிறேன், பேசுறதுக்கு ஒத்துக்க மாட்டேன் நான் சாதாரணமாக. ஏன்னா நம்மகிட்ட கொஞ்சம் தான் இருக்கு, நம்ம போட்டு தென்னசேக்கலையும் பேச போனோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் கூறியது குரலாயிரும். ஒரே பேச்சு தானே பேசலாம் கண்டுபிடிச்சிருவாங்க. அது இன்னொன்று படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குல்ல சார், கொஞ்ச நாள் பேசலாம், தொடர்ந்து படிக்க வேண்டியது இருக்கு. இந்த பேசுறதுக்கான அடிப்படை அங்கேருந்து ஆரம்பிச்சா, ஒரு கல்லூரி பள்ளிக்கூடங்களில் வந்து இருக்கிறதுல வந்து நான் ஒரு ஆங்கில மீடியத்திலாம் படித்தேன், ஆங்கில வழி கல்வியில், இங்கிலீஷ் மீடியமில். இங்கிலீஷ் மீடியம்ல படித்ததுனால தான் அங்கே தமிழ் பேச்சு போட்டிக்கு போகிறாள் ரொம்ப குறைச்சிருக்கும், நிறைய பேர் வரமாட்டாங்க. அதுமாதிரி கல்லூரிக்கு வந்த பிறகு வந்து நான் வந்து இளங்கலையும் முதுகலை ரெண்டுமே ஆங்கில இலக்கியம் தான் படித்தேன். அந்த கல்லூரிக்கு நான் முத முதல்ல வந்து பேச்சு போட்டிக்கு வரேன்னு போன பொழுதே இங்கிலீஷ் பாட்டிலேருந்து ஒருத்தர் தமிழ் பேச்சு போட்டிக்கு வர்றாங்கிறது தான் ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த இந்த கல்லூரிக்கு வர்றதுக்குள்ள நான் பழகிட்டேன். காரணம், ஸ்கூலில் ஆளுமே போட்டிக்கே ஆள் இல்லை, நம்ம மட்டும்தான் தாதா. அதில் அப்படியே பேசி பேசி பழைய இதுக்கு வந்து அதில் வந்து இருந்து அங்கே இருந்து கொண்டாந்துட்டு சினிமாவுக்கு நான் அசிஸ்டாக்டராக வந்ததுக்கப்புறம் தான் பேசுகிற நிப்பாட்டினேன் கொஞ்ச நாள். இல்லை, முதல்ல நம்ம டேரக்டராகும் அப்புறம் பேசிக்கலாம், இந்த வெளியில் போய் கிளம்பி போகக்கூடாது அப்படின்னு. அப்படி பழக்கத்தானே, எல்லாம் பழக்கத்தில் வர்றது தானே. இப்போ பழகுனா அது எல்லாருக்கும் வந்துடும், அது அதுவும் தனித்திறமை இல்லை. எந்த நட்சத்திரத்துடைய பரம விசிறி கரு பயணிப்பேன் இல்லை, எந்த நாளும் நான் ரஜினிகாந்த் ரசிகன் தான். ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் ரசிகன் தான் நான். இப்போ ஏன்னா எனக்கு முத முதல்ல ரஜினிகாந்த் என்பவர் தான் வந்து ரொம்ப வந்து வேற ஒருத்தராக தெரிஞ்சார். ஒழுக்கத்தை பேசிக்கிருந்த சினிமாவில் நல்லவனாக இருப்பதுக்கும் ஒழுக்கத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்ன முதல் ஆள் முழுமையாக சொன்னது அவர் தான். அவர் நல்லவர், கரெக்ட். ஆனால் ஒழுக்கத்தை குழப்பிக்காதீங்க போட்டு, அவருக்கு எல்லா கெட்ட புழக்கமும் இருக்கும், ஆனால் அவர் நல்லவர் அப்படிங்கிறதா இருந்துச்சு. ரொம்ப ஒழுங்கான விக்கோட, ஒழுங்கான சட்டையோடு எல்லாரும் இருந்த பொழுது கலைச்சு விட்ட தலையோடு வந்து என்னவாக நாம் எதிர்பார்த்துருந்ததுமோ அதுவரையும் கதாநாயகர்ல அதுவாக இல்லாத ஒரு ஆளாக இருந்தார். ஆனால் இவர் நம்மளாக இருக்கிற போல இருக்கு அப்படிங்கிறத எனக்கு முத முதல்ல தோன்றியது. இன்று வரையும் நான் ரஜினிகாந்த் ரசிகன் தான். அதுக்கு திரைத்துறைக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் பற்றியும் தெரியுது, ஈர்க்கப்படுறேன், கமலஹாசன் மேலே பெரிய மரியாதை வருது, அதுக்கப்புறம் இதெல்லாம் வேற. ஆனால் வந்து பார்த்தோன்னு ஒருத்தர் பார்த்தோம் மனம் மகிழும்ல, அது ரஜினிகாந்த் தான். இப்போ எந்த படத்தில் அந்த தாக்கம் உங்களுக்கு வந்து? நான் எனக்கு ரொம்ப சின்ன பிள்ளையில வந்து நான் பார்த்த படம்னு எனக்கு பார்த்தா படிக்காதவங்களை வந்து எனக்கு ரஜினிகாந்த் வர்ற காட்சி தான் இருக்குதே ஒழிய சிவாஜி நேசன் வர காட்சி இருக்கவே இல்லை எனக்கு. அதில் எனக்கு வந்து சிவாஜி நேசன் பிடிக்கவே இல்லை, ரஜினிகாந்த் வந்து தான் அட்ட நம்மளால் வந்துடுறான் இருக்கு எனக்கு. எனக்கு வந்து என் தலைமுறைக்கு முதல் மரியாதைன்னு ஒரு படமும் தேவர் மகன் ஒரு படமும் வராமல் போயிருந்தா சிவாஜி நேசன் நாங்கள் வந்து கண்டுகிட்டே மாட்டோம். தெரியாதுல்ல, சிவாஜி நேசன் தான் நடிக்கிறது பின்னாடி தெரியுது. வந்து அவருடைய படங்களை ஒவ்வொரு படம் பால் மழகுமோ அதுவோ இதோ எடுத்து பார்க்கும்போது அதில் பிரமாதம் இருக்கு. ஆனால் நான் சிவாஜி நேசன் எப்போ பார்க்குறேன்னா லாரி டிரைவர் ராஜ்கிரன்லாம் பார்க்குறேன், சந்திப்பில் தான் பார்க்குறேன், அப்போ அந்த திரிசூலத்தெல்லாம் பார்க்குறேன். திரிசூலமும் லாரி டிரைவர் ராஜ்கிரனும் சந்திப்போ எனக்கு வந்து ஈர்க்கவே இல்லை. அது என்ன, ஏன் இவர் இதெல்லாம் செய்கிறார், ஏன் இவர் கோட்லாம் போடுறாரு, இவர் ஏன் ஸ்ரீதேவியோட பாட்டு போடுறாரு அப்படிங்கிறதா தான் இருக்கு எனக்கு. அதனால எனக்கு படிக்காதனோட இது நீட்டிக்குது. ரஜினிகாந்த்லாம் வந்தாச்சு, அதில் அவர் வயதுக்கு ஏற்ற ரோல் தான் பண்ணியிருக்காரு சிவாஜி நேசன். ஆனாலும் எனக்கு சிவாஜி நேசன் பிடிக்காது. அப்புறம் பின்னாடி வந்து முதல் மரியாதைன்னு ஒரு படம் வந்த பொழுது தான், ஆனால் என்னடா இப்படி ஒரு நடிகராக இருக்கார் இவர் அப்படின்னு சிவாஜியை ஒருமையில் அழைத்தது போய் பன்மையில் அழைக்கிறதுங்க தான் மாறுது. அதுவரை அப்படி தான் நடிகனை எப்போவுமே அவன் வந்தான் அவன் போனான் தானே, கரெக்ட். அப்போ முதல்ல அவர் பண்பையில் வந்து அவர் வந்தார் அவர் போனார் சொல்ல வர்ற மரியாதையை வந்து முதல் மரியாதை படம் தான் என் தலைமுறைக்கு கொடுக்குது. பின்னாடி அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷங்கள் தேவர் மகனை பார்க்கும்பொழுது என்ன ஒரு 20 நிமிஷம் இருந்துட்டு போயிட்டார், இருந்துக்கலாம் ஒரு படம் பூரா அப்படின்னு ஒன்று தோண ஆரம்பிக்குது. அப்புறம் தான் பின்னாடி போய் தேடி தேடி ஒவ்வொரு படமாக எடுத்து பார்க்க ஆரம்பித்தா அது ஒன்றா தெரிய வருது அவ்வளோ சிறந்த நடிகர்.
அப்படிப்பட்ட மாபெரும் நடிகரை சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? இல்லை, ஒரே ஒரு தடவை சந்திச்சேன், பேசுற வாய்ப்பு இல்லை. பாத்திரம் சார் தான் கூட்டு பண்ணாருன்னே பாக்க, ஒரு நிகழ்ச்சியில நிகழ்ச்சி அறிமுகப்படுத்தி வச்சார். ரெண்டு பேரும் வணக்கம் சொல்லிக்கிட்ட தானே ஒழிய வேற ஒன்றும் பெரிய நெருக்கம் ஒன்றும் கிடையாது. எனக்கு பெரிய ஆதங்கமே உண்டு. அப்படி ஒரு மாபெரும் ஆள் ஒருத்தர் இருந்திருக்காரு, அவரோட நம்ம நான் திரைத்துறையில் இருக்கும்போது இருந்திருக்காரு, அவரோட அணுகி பக்கத்தில் இருந்து பழக முடியலையேங்கிற ஆதங்கம் உண்டு எனக்கு. எயினோட பணியாற்றும் போது ஒரு பக்கம் விஜயோட துள்ளாத மனம் துள்ளும் பணியாற்றி இருக்கீங்க, இன்னொரு பக்கம் அஜித்தோட போகலாம் வாசம். இல்லை, அப்போ ரெண்டு பேரும் வளர்ந்து வரல, வளர்ந்துட்டாங்க, ஸ்டார் ஆகிட்டாங்க ரெண்டு பேருமே. துள்ளாத மனம் முன்னாடி அவர் காதல் பறவை நடந்துருச்சு, இவருக்கும் வந்து காதல் போட்டி நடந்துருச்சு, ரெண்டு பேருமே ஸ்டார் ஆகிட்டாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து அவர்களிடம் பழகுவது நடிகர்களுக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் ஒரு பெரிய உறவு இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அசிஸ்டன்ட் வேலை பார்க்க போயிருக்கோம், அவங்க நடிக்க வந்திருக்காங்க. பொதுவாக அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருமே வந்து ஒரு சின்ன சாஃப்ட் கார்னரோட தான் அணுகுவாங்க. நாட் ஓன்லி த ஹீரோ, ஹீரோயினோ லைட்மேனோ எல்லாருக்குமே என்னக்குன்னா, வருங்காலத்தில் வாத்தியாராக போகிறவன் இன்றைக்கி இந்த பிள்ளை இந்த பாடு போடுது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் எல்லோரும் அழுகுவாங்க. விஜயோடையோ அஜித்தோடையோ பெரிய உரையாடலே நிகழ்ந்ததில்லை. இன்னொன்று, அங்கே நேரமும் இருக்காது. நம்ம அசிஸ்டன்ட் வேலை இருக்கும்போது டேரக்டருக்கோ சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பார், அடுத்தடுத்த வேலை செய்ய வேண்டியிருக்கும். அந்த படம் துள்ளாமணத்துள்ள படம் முழுமையாக முடியும் போது பார்த்தீங்கன்னா, முடிகிற வரையும் 49 நாள் படப்பிடிப்பு நடந்துச்சு. 49 நாள் இங்கே நடந்துச்சு சென்னையில் படப்பிடிப்பு. அதுக்கப்புறம் பாடல் காட்சிக்கு மட்டும் போனோம், ஒரு 6 நாள் மட்டும் போனோம். அந்த 49 நாள் அங்கே பேசிகிட்டே கிடையாது. விஜயோட ஒரு வார்த்தை கூட நான் பேசுனது இல்லை. அப்படியா? சிம்ரனுக்கு வந்து இங்கிலீஷில் டயலாக சொல்லி கொடுக்கணுங்கிறக்கா சிம்ரனோடவே எல்லா நேரமும் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தே நான். இன்னொன்று, விஜயுமே ரொம்ப கலகலப்பாக அப்படிலாம் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிறவர். அவர் ரொம்ப டைம் எடுத்து மெதுவாக அதுக்கப்புறம் தான் அதற்கப்புறம் 20 ஆண்டு காலமாக விஜயோட பழக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் தொடர்ந்து சந்திக்கிறேன், அதெல்லாம் அப்புறம். ஆனால் அந்த காலகட்டத்தில் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்தில் பெரிய இருக்கும்ல. அது அஜித் அவர்களோட பார்த்தீங்கன்னா, அஜித் இவர அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரம் ஒர்க் பண்ண போகிறது அவ்வளோதான். அப்போ பூவலாம் வாசம் படம் பண்ணும்பொழுது அவரோட கொஞ்சம் பேசுனது உண்டு, பழக்கம் உண்டு. காரணம், நான் அசோசியேட்டாக இருக்கும்பொழுது என்னென்னா, அடுத்த ஷாட் என்ன இருக்கிறோ அதை ரெடி பண்ணுறதுக்கு போயிடுவேன். இவர் நடிகராக இருக்கிறதுனால இவர் முதல்ல வந்துடுவார் அந்த இடத்துக்கு. ஸோ அங்கே நான் மட்டும் தான் இருக்கேங்கிறதுனால அவருக்கு வேறு வழி இல்லாமல் எங்கிட்ட பேச வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. இவன் ஒருத்தர் தான் இருக்க அந்த யூனிட்டில் தெரிஞ்சவங்க, மற்றவங்களாம் தெரியாத நிற்கிறாங்கிறதுனால தான் அப்படி பேச வந்துச்சு. அப்படியே வேறு ஒன்றும் பெரிய வந்து நெருக்கமெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ரெண்டு பேருமே எல்லாருமே சிறந்தவர்கள் தான். இவர்கள் மாபெரும் வெற்றி எடுத்துட்டாங்க, அதனால திருப்பி எல்லாம் கேட்டிருக்காங்க. துள்ளாத மனம் துள்ளும் கதாநாயகன், அதுக்கு பின்னாடி பல சந்தர்ப்பங்களில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சுன்னு சொன்னீங்க. இப்போ எப்படி இருக்கு அவரோட உங்களுடைய உறவு? இல்லை சார், உருவம் உறவெல்லாம் ஒன்று சார், நான் படம் பண்ணல. உறவு நட்பு முறையில் உறவுன்னு வச்சுக்கோங்களேன். அகலாது அணுகாது தீக்காய்வார் போலம் வாங்க மன்னனோட எப்படி பழகணும்னு, அந்த மாதிரி தமிழ் சினிமா மன்னன் அஜித்தோ விஜயோ என்னென்ன ரொம்ப பக்கத்தில் போனால் சுடும், ரொம்ப விலகுனா குளிரும் அப்படின்னு அகலாமல் அணுகாமல் பக்கத்தில் இருந்துக்க வேண்டியதான். என்ன என்ற அவர் அடைய வேண்டியது ஒன்றும் கிடையாது வச்சுக்கோங்களேன். அவர்களுக்கு அடைய வேண்டியது ஒன்றுமே கிடையாது. பெருமை நமக்கு தெரிஞ்ச ஒருத்தன், ஓகே ஒரு நல்ல வேலை இருக்கான் ஒருத்தன் அப்படிங்கிற பார்க்கும் பொழுது நல்லா பேசுகிறாங்க. ஒருத்தர் வாங்க ஆஃபீஸ் மீட் பண்ணுவோம் அப்படி சொல்லுவாங்க. ஆஃபீஸுக்கு போய் நம்ம எந்த கோரிக்கையும் வச்சிடக்கூடாது. நீங்கள் வந்து கோரிக்கை வச்சிங்கன்னா புகார் வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் நான் எப்பொழுதுமே எனக்கு யாரை பற்றி புகாரே இருந்ததில்லை சினிமாவில். ஏன்னா எனக்கு யார்கிட்டையும் கோரிக்கை இல்லை, கோரிக்கை இருந்தால் தான் அடுத்து புகார் வரும். அதனால் கோரிக்கை இல்லாதவரை நல்லது தான். இப்போவும் இவ்வளவு பெரிய வெற்றி வந்த பிறகு இல்லை, அஜித்யா யாரையும் சந்திப்பதில்லைன்னு வச்சுக்கோங்களேன். அஜித்தை நான் சந்தித்து 8-10 வருஷம்னு வச்சுக்கோங்க, அது வேறு ஆமாம் 8-10 வருஷம் இருக்கும். விஜய் அவர்களையும் 8-10 வருஷம் ஓரிரு முறை தான் சந்திச்சிருக்கேன், வேறு ஒன்றும் வேலை இல்லை. ஆனால் சந்திக்கும் பொழுது அன்றைய கதகதப்பு இருக்குல்ல, அசிஸ்டன்ட்டாக நம்ம வந்து பாடல் காட்சிக்கு போகும்போது எங்கள் ஒன்று பழகுனாலும் சொன்னேன், அதே அன்போடு அதே அளவோடு அவர் எல்லாத்துலேயும் ரொம்ப அளவோடு இருப்பார். அவர் ரொம்ப போய் வாரி யாரையும் கட்டி பிடிக்கவும் மாட்டார், யாரையும் வந்து விலைக்கு தள்ளிவிடவும் மாட்டார், அது ஓகே அப்படின்னு தருவார். ஆனால் அவர் பெரிய ஆச்சரியம், தனியாக இருக்க ஒரு விஜய் இருக்கார் இல்லையா, அது வேறு ஸ்க்ரீனில் ஒரு வேறு. நீங்கள் மற்ற எல்லாருக்குமே ஒரு பாடலுக்கு தெரியும். கமல் சார் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் படத்தில் என்ன செய்வாரோ அதனுடைய சின்ன அசைவு தெரியும் தனி வழிக்கு வாழ்க்கையில். காரில் இறங்கும் போதோ நடக்கும் போதோ போகும்போதோ விஜய் அவர்களுக்கு மட்டும் தான் நான் பார்த்ததில்ல, அவருடைய தனி வாழ்க்கையில் பார்த்து திரையில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பேரும் வேற வேற ஆள், ஒரே தோற்றத்தில் இருக்காங்கன்னு நினைக்கும். சூப்பர். அவ்வளவு நிதானத்தில், அவ்வளவு மெதுவாக பேசுகிறதே கேட்காம ரொம்ப அளவில் இருப்பார். நான் வந்து அவர் அலுவலகத்தில் பார்க்க போகும்போது கூட அவரே எந்திரிச்சு போய் அவரே டீ போட்டு அவரே கொண்டு வந்து கொடுத்துட்டு யாரையும் எதுக்கும் கூப்பிடாமல் அவர் பாட்டுக்கு உகந்துட்டு இருக்க ஒரு அமைதியான ஒரு ஆள் தான். வெறுமனா ஈ ஆல்வேஸ் பேஸ் மோர் இன்ட்ரெஸ்ட் இன் லிசனிங் தான். என்ன பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்க, என்ன விரும்புகிறாங்கன்னு கேட்குறது இல்லை. அது அந்த எனக்கு நான் பார்த்த பெரிய ஆச்சரியம் வந்து, நம்ம திரையில் பார்க்குற ஒரு விஜய் தண்ணியில் எங்கேயுமே அதுக்கான அடையாளமே தெரியாது, அது பெரிய ஆச்சரியம் தான். உங்களுடைய அடுத்த படத்தில் ஒரு தமிழ் சினிமாவுடைய ஒரு முக்கியமான நடிகரான ரகுவரனோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது. ரகுவரனோட பணியாற்றுதல் என்ன ஒரு வித்தியாசத்தை முன்னெடுக்கணும்? நான் அந்த சிவபதியாரம் படம் முடிவுனா அது வந்து ரொம்ப முக்கியம், அந்த பேராசிரியருடைய கதாபாத்திரம் அப்படின்ட்டு நான் சந்தித்த பேராசிரியர்கள் எல்லோரையும் கலந்து ஒரு பேராசிரியர், என் கல்லூரியில் யாரெல்லாம் நான் சந்திச்சனோ
அவர்கள்லாம் அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம். அப்போ அது ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் வேணும்ன்ட்டு வேறு ஒரு ஆட்கள் தேடி இருக்கும்போது எனக்கு ரகுவரன் ரொம்ப ஈர்த்த ஒரு நடிகர். ரொம்ப என்னுடைய பள்ளிக்கூட காலத்தில் ரகுவரனை போய் பார்த்தேன். பார்த்து கதை சொன்னேன். கதை சொன்னால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேன்ட்டார். நடிக்க வந்துட்டார் மதுரையில். கேரவனில் உட்காந்துருக்கார். ஷார்ட் ரெடி வரமாட்டேங்கிறார். அசன்ட்ரு போனேன். இந்த வரேங்கிறார் சார், அசோசியேட் போகிறாரு, இந்த வரேங்கிறார் சார், இப்படி ஒவ்வொருத்தராக மேனேஜர் போகிறாரு, என்னப்பா பண்ணுறாரு அப்படின்னு. அவர் அங்கே தாங்க இருக்கார், வரமாட்டேங்கிறாருங்க. வரேன் வரேங்கிறாருங்க, வேறு ஒன்றும் சொல்ல வரேங்கிறார், வரமாட்டேங்கிறார். கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு. ஷார்ட் கேமரா வந்து உட்காந்துருக்கோம். நான் போகிறேன் போகிறேன். என்ன சார் அப்படிங்கிறேன். அது அது அவன் இப்படி உட்காருவான் அப்படிங்கிறார் அந்த கேரக்டர். சார் இப்போ இதை யோசிச்சுட்டு தான் போகிற அனுப்பிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னு. அதுக்கு இதை நடத்திக்கிட்டு ஒவ்வொருத்தையும் வந்தோம். சீன் போய் படிச்சிட்டாரு, கல்வி சீன் சொல்லியாச்சு. இந்த சீன் உட்காந்துட்டு பேசணும். அந்த பேராசிரியர் எப்படி உட்காந்துருப்பான்? அவன் ரெகுலரான பேராசிரியர் இல்லை. அப்போ எப்படி உட்காந்துருப்பான் அப்படின்னு ஒரு யோசிச்சுட்டு இருக்காரு. சார் வாங்க சார், நான் சொல்கிறேன் சார், நான் பார்த்த பேராசிரியர் தான். வாங்க, இதுக்காக நீங்கள் சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு கூட வர்றாரு. கூட வந்துட்டு அவர் அதுவரை என்னென்னா, இப்படி ஒரு கேரக்டர் இருக்கு, இந்த கேரக்டர் அந்த படத்தில் பேர் வாங்க போகுது. அந்த கேரக்டர் எப்படி உட்காரும், எப்படி நடக்கும், இந்த சீனில் உட்காரத்து போனோன்னா இப்போ நான் நிற்கவா, இப்படி செய்வா, இப்படி செய்வா அப்படிங்கிறது. நான் சொன்ன சார், உட்கார்ந்தது உட்காரது போல ஒரு பக்கமாக சாஞ்சு ஒரு காலை கீழே வச்சு சாதம் ஒருத்தர் சேரில் உட்கார வேண்டாம். நீங்கள் டேபிளில் ஏறி நல்லா பப்பரப்பான உட்கார வேண்டாம். நீங்கள் அறையாக உட்காந்து உட்காராமல் இருக்க ஒரு பொசிஷன் இருந்தால் உட்காந்துருங்க அப்படின்னு. பிரில்லியன் பிரில்லியன் அப்படின்ட்டு அது பிரமாதமாக வந்து கேரி பண்ணுறது இல்லை. நம்ம சொன்னதை வந்து 100 மடங்கு ஆக்குறது இருக்கு இல்லையா. அவருக்கு அந்த முதல் நாள் இருக்க சிக்கல் இருக்கு பாரு, அந்த கேரக்டர்ல வர்றது அதுதான் சிக்கல். எல்லாரும் ரகுவரன் பற்றி அங்கேயோ உட்காந்துட்டு வரமாட்டாரு, அது பண்ணுவார் இது பண்ணுவார்னா இதுதான் பண்ணுவார். அவருக்கு என்னன்னா, அது என்ன கதாபாத்திரம், அது என்ன செய்யும், அதுக்கு சொல்ல மாட்டேங்கிறான், இல்லை ஒழுங்கா ஒருத்தணும் அப்படிங்கிறதா தான் இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை எல்லா படங்களுக்கும் இந்த மனக்கடலை வருது. அவர் வந்து என்ன இதுக்கு எப்படி அவன் டெலிவரி பண்ணுவான், இது என்ன வந்து நடத்துவாங்கிறது இருக்கு இல்லையா, அதை வச்சு இருப்பார். அவ்வளவு சௌரியமா, அவ்வளவு கம்ஃபர்டபுளா அவரே வந்துருவாரு. அவரே வந்து கேரமில் சமைச்சுக்குவார். அவர் வந்து ரொம்ப வந்து நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்க ஒருத்தர் தான் கேள்விப்படுறேன் நான். ஆனால் அப்படி எதுவுமே இல்லை. நான் படம் பண்ணும் பொழுது அவர் பாட்டுக்கு வந்து அவர் சமைச்சு தயிர் சாதம் சாப்பிட்டு சிறு பிடிக்க மாட்டார். பேசாமல் உட்காந்துருப்பார், சிரிச்சுப்பார். ஏதாவது பேசுனா உற்சாகமாக பழைய கதைகள் ஏதாவது ஒன்று சொல்லுவார். எனக்கு எப்பொழுது இவர்கள்ட்ட வந்து இவர்கள் வந்த கதையை கேட்குறது ரொம்ப பிடிக்கும். என்ன என்னென்னு அது ரொம்ப குற்றாலத்துக்கு படப்பிடிக்கு வந்திருந்தார். குற்றாலத்துக்கு வந்த எல்லா நாளும் சாயந்தரம் வந்து அவர் ரூமில் சமைச்சு சாப்பிட்டுட்டு என் அறைக்கு வருவார். உட்காந்து பேசிகிட்டே இருப்பார். அவர் சந்தித்தது, அவர் சந்தி ஏற்றம் இறக்கம், வேறு வேறு அவருடைய திருமண வாழ்வு அப்படின்னு வேறு வேறு பேசியே பேசிட்டே இருப்பாங்க. அவர் எதுவும் எங்கிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன். நான் என்ன வா ஆனு கதை கேட்குறோம்ல, அதனால அவர் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து அதை கொடுக்காது பேசிட்டு இருப்பார். அப்படி ரொம்ப சிறந்த மனிதர் தான். இவ்வளோ சீக்கிரம் வந்து அவர் வந்து காலமாக இருக்க வேண்டாம். இன்னும் பல சாதனை. அந்த படத்தினுடைய கதாநாயகன் விஷால் பணியாற்றிய அனுபவம் இருந்தது அந்த படத்தை. விஷால் அப்போ தான் ஒரே ஒரு படம் பண்ணியிருந்தார், சண்டைக்கோழி. சண்டைக்கோழி வந்து அவருடைய தயாரிப்பு. ரெண்டாவது மூணாவது படம் இல்லை. முன்னாடி வந்து செல்லமே பண்ணிருந்தாரு. செல்லமே பண்ணதுக்கப்புறம் சண்டைக்கோழி பண்ணாரு. ரெண்டுமே அவருடைய தயாரிப்பு தான். ரெண்டு படமுமே அவங்க தயாரிப்புல படம் முடிச்சு அவர் வெளி தயாரிப்புல வந்து முதல் படம் வந்து இதுதான். எங்களுக்கு இப்ப நான் எப்பொழுதுமே ஹீரோவை கடைசியா யோசிக்கிறாள். அந்த படமும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து கம்பெனிக்கு போய் அவர் மோகன் ராதா கிட்டையும் ராதாகிருஷ்ணன் கதை சொல்லி அந்த கதை பிடிச்சிருந்து அவங்க வந்து அப்ப வந்து கண்ணும் கண்ணும் படம் எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க அந்த படத்தை வந்து நடந்துகிட்டு இருக்கும்பொழுது இந்த கதை போய் சொன்னேன் அவங்களுக்கு. சிவராஜ்னு மேனேஜர் தந்தார், அவர் தான் என்னை கூட்டு போனார். கூட்டு போய் படம் ஒன்று கேட்குறாங்கன்னு கூட்டு போய் கதை சொன்னேன். கதை சொன்னோன்னே அவங்களுக்கு கதை பிடிச்சிருந்துச்சு. கதை முடிச்சதுக்கப்புறம் நான் எனக்கு அட்வான்ஸ் வாங்கி அதுக்கப்புறம் தான் யார் ஹீரோங்கிற கேள்வியே டிஸ்கஷனுக்கே வந்துச்சு. அதுவரையும் அவங்க வந்து விஷாலுக்காகன்னு ஒன்று பண்ணல. அப்போ அந்த படம் சண்டைக்கோழி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சண்டைக்கோழி ஓடுனுச்சுனோடனே சரி ஓகே அப்போ விஷால கேட்போம் அப்படின்னு போய் விஷால்கிட்ட சொன்னது தான். விஷால் கேட்டோன்னா சரி விட்டார். பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு அது மட்டும் லேசாக யோசிச்சார், அது பரவாயில்ல அப்படின்னு அதுக்கு வந்துட்டார். இப்போ நான் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அதுக்கு அடுத்து அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் படம் நடந்துட்டு இருந்துச்சு திமுருன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் ரைட். அந்த படம் சைமல்டேனியஸாக நடந்துட்டு இருந்துச்சு ரெண்டும். இது வந்து முழுக்க ஒரு கல்லூரி மாணவன் கல்லூரி மாணவனுக்கும் அரசியலுக்கு இருக்க தொடர்புங்கிற படம் இருக்கிறதுனால வந்து அவரோடு வருவார், என்னவோ சொல்லுவார். விஜய் போல் வந்து விஷாலுக்கு நான் பார்த்த குணம் வந்து என்னென்ன அப்படின்னா கரெக்டாக நேரத்துக்கு வருவார். நேரமே தப்பியே வரமாட்டார். காலையில் எத்தனை மணிக்கு சார் அப்படி எட்டு மணிக்கு இருந்தால் எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு வித் மேக்கப் போட்டு வந்துடும். அது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து வேறு காரணங்களால் ஊருக்கு திமுருக்கு போட நடந்துலாம் வந்துரு, அதனால டிலே ஆவார். எவ்வளிய அங்கே அவுட்டோரில் இருந்திருந்தாருன்னா ரூம்கிட்ட இருந்து வரமாட்டேன்னு சொல்லவே மாட்டார், கரெக்டாக வந்துடுவார். அது நான் பார்த்து வியந்து செஞ்சுக்கிட்டேன். நாங்கள் உருவாலையில் ஷூட் பண்ண அந்த படத்தை காலையில் ஏழு மணி எப்படின்னா 49 நாள் ஷூட் பண்ண மெட்ராஸில் 49 நாள் காலையில் ஷார்ப்பாக 7 மணிக்கு ஜீவ் எடுப்பார். அது ஒரு நாள் கூட 5 நிமிஷம் தள்ளி வந்ததில்லை விஜய். அதே மாதிரி
ஆறு மணிக்கு சாயந்தரம் போகணும்னு சொல்லுவார், நீங்கள் அனுப்பிச்சிடணும், இல்லைன்னா ஆறு மணிக்கு அவர் போயிடுவார். நான் தான் சொல்கிறேன், நான் காலைல வந்தேன்ல, யாராவது சொல்லி நான் வந்தேன் பாரு, அப்புறம் சாயந்தரம் போக மாட்டி சொல்கிறீங்க. அப்படி நம்ம ஒரு நாள் தான் சொன்னீங்க, நீங்கள் முதல்ல சொல்லுங்கள், எனக்கு இன்னைக்கு நைட் ரொம்ப முன்னாடி போகணும், முதல்ல சொல்லிவிடுங்க, நான் சொல்கிறேன்ல, சொல்லுங்க பாரு. அது இப்போல வந்து விஷால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நேரத்துக்கு வரும். நான் வந்து என் பூஜைக்கு வந்து லேட்டாக வந்தார், பூஜை என்ன காரணத்தில் லேட்டாக வந்தார், பூஜையை முடிச்சுட்டேன் நான், ஏன்னா வாரத்துக்கு முன்னாடி போய் முடிஞ்சிருச்சிட்டேன். நான் வந்து பாலச்சந்திரன் சார் வர சொல்லியிருக்கேன், பாலச்சந்திரன் வர்றாரு, அவர் வந்து கிளியராக கேட்குறாரு எங்கிட்ட, பாலச்சந்திரன் ரொம்ப நேரத்துக்கு வருவோம் தெரியும், அவர் வந்து எத்தனை மணிக்கு கிட்ட ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிறார். சார் காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சிடும் சார், ஒம்பது மணிக்கு ஆரம்பிச்சிருவேன்னா கரெக்டாக ஆரம்பிச்சிருவோம் 9 மணிக்கு அப்படிங்கிறாரு. சார் கண்டிப்பாக ஆரம்பிச்சிடும் சார் 9 மணிக்கு, நீங்கள் வந்துருக்கோம் சார் 9 மணிக்கு அப்படின்னா 8:55 வந்துட்டார். அவர் வந்துட்டு ஜான்சன் தான் இப்போ வந்து விஷாலுக்கு டேட் பார்த்துட்டு இருந்தார், நம்ம பியர் ஜான்சன். ஜான்சனுக்கு நான் ஃபோன் பண்ணி இங்கே விஷால் இந்த கிளம்பிட்டு வந்துகிட்டு இருக்காரு, எனக்கு இந்த வந்துகிட்டு இருக்காருங்கிற சொல் பிடிக்கவே பிடிக்காது எப்பவுமே, ஏன்னா சென்னை போகிற ஒரு மாநகரத்தில் வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னா நீ வீட்டு வாசல் இருக்காரா இல்லை ஸ்டுடியோ வாசல் இருக்காரா, இது ரெண்டு என்னோட இடப்பட்ட தூரம் 15 கிலோமீட்டர் இருக்குது, வந்துகிட்டு இருக்காருங்கிறது பதிலாக அது ஓ குடமக்கத்தில் இருக்காருன்னு சொல்லு, படமணிக்கு வந்துட்டாருன்னு சொல்லு, கேவிய மாசல் இருக்காரு சொல்லு, வந்துகிட்டு இருக்காரு பதில் அப்படின்னு சொல்லி ஜான்சனை பிடிச்சி எக்கிட்டேன் நான், வந்துகிட்டு இருக்கிற பதில் வையா ஃபோன் அப்படின்னு ஜான்சனுக்கு என்ன தெரிய கேட்கிறவே, அவங்க அவரும் ஃபோன் பண்ணி அக்கிக்கமாக கத்துறான்ற பொருள் நான் நடத்துங்கிட்டேன். பூஜைங்கிறது என்ன சார், சும்மா துவக்க எல்லாரும் ஆரம்பிக்கிறது, வந்திருக்குது பாலச்சந்தர், நம்ம அவருக்கு வந்து காக்க வைக்கக்கூடாது. பாலச்சந்தர் வந்திருக்காருன்னு சரவணன் சார் வந்து, பாலச்சந்தர் வந்ததுனால சரவணன் சார் வந்துட்டார் ரூம்ல இருந்து, மாலச்சந்தர் மரியாதை வந்து பார்க்குறேன், வந்தவர்கிட்ட நாம் போய் வரவேற்று இருக்கேன் சார் ஒன்று இருக்காரு சார், ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு போகிறேங்கிறார் சரவணன் சார். இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து விஷால் வர்றாரு, விஷால் வர்றாரு எப்படி இங்கே காத்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறது நான் ஆரம்பிங்கிட்டேன். எனக்கு மனசுல தோணுது கதாநாயகன் இல்லை அப்படி சூர்யா வந்துட்டார் வச்சு 9 மணிக்கு அதாவது சும்மா பிள்ளைக்கு சிவத்தை காமிச்சிட்டு எல்லாரும் கண்ணில் ஊற்றி முடிக்க வேண்டியதான், அப்புறம் திருப்பி இங்கே புழங்குறது ஓகேன்னு வாழ்த்து சொல்கிறது போய் ரெக்கார்டிங் போகிறதான் வேலை. ஒரு 9:30 முடிஞ்சிருச்சு. ஆனால் ரொம்ப முக்கியம் பாலச்சந்தர் எத்தனை மணிக்கு ஆரம்பிங்க கேட்டது முக்கியம் இல்லை, எத்தனை மணிக்கு முடிப்பீங்கன்னாரு. நான் இப்போ எல்லா இடத்துலையும் நிறுத்தி போனால் கேட்குறேன், சாயந்தரம் 5 மணிக்கு வந்திருக்கேன் சார் மாங்கிட்ட, 5 மணிக்கு வந்துடலாம், எத்தனை மணிக்கு போகலாம் வேணும், அதான் நிகழ்ச்சி நிறல், 5 மணிக்கு வந்துருங்க எல்லாரும் இங்கே இருப்போம் போகிறப்ப போகுங்கிற நிகழ்ச்சி எனக்கு பாலச்சந்தர் தான் கற்றுக் கொடுத்தாரு. 9 மணிக்கு வந்துருக்கேன் சார் சொன்னோன்னே எத்தனை மணிக்கு போகலாம்னாரு, என்னடா எத்தனை மணிக்கு போகலாங்கிறாரு சார், ஒரு 20 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் சார். சரி அப்போ நான் 9:30 போகலாமா அப்படின்னாரு, 9 கிளம்பிடலாம் சார்ட்டு. அதே மாதிரி ஷார்ப்பாக 9 மணிக்கு கிளம்பிட்டார் சார் அவர். இந்த வந்துகிட்டு இருக்காரு ஜான்சன் சொன்னார் பாருங்க, அதுக்கப்புறம் தான் விஷாலுக்கு சொல்கிறாரு சார் அவருக்கு அவன் ஆரம்பிச்சிட்டாங்க முடிச்சுட்டு பாலச்சந்திரன் போயாச்சு, விஷால் கிளம்பி வந்துட்டு சாரி சார் சாரி சார் சாரி சார்ங்கிறாரு. அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாரு, இது ஒன்றும் ஷூட்டிங் இல்லை, என்ன நாங்களாம் முதல்ல கும்பிட்ட பிள்ளையார நீங்கள் கடைசியாக கூட போறீங்க, அவ்வளோ தான் போய் கும்பிட்டு விபூதி வாங்கிக்கிங்க அப்படின்னு. அன்றைய அனுபவமாக என்னன்னு தெரியல, அன்னைக்கு அவர் எதனால் அப்படி பண்ணார்னு தெரியல. அதுக்கப்புறம் இருந்தார், அப்புறம் மத்தியானம் 1 மணி கிடைக்கலாம் உங்க கூட தான் இருந்தார். அதுக்கப்புறம் 1 நாள் லேட்டாக வந்தது விஷயம், அப்புறம் கேட்டதால் 1 நாள் ஆனால் அன்னைக்கு என்ன நடத்துன்னு தெரியல, ஒருவேளை அவங்க சொல்லலையா இவனுக்கு 3 யாரும் சொல்லி தெரியாதான்னு தெரியல. ஆனால் நான் ஆரம்பிச்சு அப்படி தான், இப்போ பார்த்தீங்கன்னா சிவபதியாரம் படத்துடைய பூஜை ஸ்டில் எதுலேயுமே விஷால் இருக்க மாட்டார், கடைசியாக வந்து கொஞ்சம் பேரோட இருந்து தனியாக சீட் எடுத்தது தான் இருக்கும் அப்படி. அப்புறம் அதே போல் உழைப்பு இருக்கு பாருங்க, நீங்கள் எவ்வளவு கடுமையான வெயிலில் எவ்வளோ தான் நிற்க சொல்லியும் விஷால் நிற்பார். அது வந்து ஒருத்தன் குடை பிடிக்கிறது கால் வச்சுக்கிட்டு சரி பண்ணிக்கிட்டு அதுன்னு இருக்கு இல்லையா, அதெல்லாம் எதுவுமே இருக்காது விஷால்கிட்ட. ஒரு சாதாரண ஒரு ஆளாக இவ்வளவு ஒரு பெரும் பணக்கார விட்டு பையன். ஆமாம் ஏன் சௌரியத்தில் பழகின ஒரு ஆள், ஒரு நடிகனாக இருக்கிறதுங்கிறது வேறு, ரொம்ப பல சௌரியத்தில் இருந்து வளர்ந்தாள், அந்த சௌரியத்தை எதிர்பார்க்கவே மாட்டார், ரொம்ப சாதாரணமாக இயல்வா வெண்ணருக்கோ அங்கே என்ன அவைலபிளோ அதில் இருப்பார். ஏன்னா நாங்கள் தேனியில் ஷூட் பண்ணோம் படம் முழுமையாக, இன்னொன்று அழகர் ஆற்றுலங்கிறத போய் நாங்கள் வந்து கல்லழகர் ஆற்றுலங்கிறதே ஷூட் பண்ணோம் மதுரையில், மதுரையில் ஒரிஜினலாக கல்லழகர் ஆற்றுல இருந்தது 500,000 பேர் வருவாங்க, அதை பற்றி விஷாலுக்கு தெரியாது, அந்த காட்சியை எடுக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த சூப்பர் சூப்பரானுக்கு தெரியாது கல்லழகர் திருவிழாவை, எனக்கு மட்டும் தெரியும் நான் மதுரையில் இருந்ததுனால அந்த கல்லழகர் என்ன நடக்கும் அந்த திருவிழாவில்ன்னு. அதனால நாங்கள் 7 கேமரா வச்சு எடுத்தோம், அதை 7 கேமரா வச்சு கூட ஹிட்டன் கேமராஸ் 7 வச்சாச்சு, வச்சுட்டு விஷால்கிட்ட மட்டும் விளக்கம் சொல்லி முதல் நாள் கொண்டு போய் விஷாலை கூட்டிட்டு போய் மார்க் உள்ளுக்குள்ள சொல்லி, மார்க்னா மார்க் கிடையாது இல்லை கூட்டம்ல இருக்கும், அப்போ அந்த மண்டபம் கல் இந்த அடையாளம் அங்கிருந்து 20 அடி இங்கே நின்றுங்க, இங்கே இங்கே இருக்கு கேமரா, இங்கே இங்கே இருக்கு கேமரா, இங்கே இருக்கு கேமரா, இதெல்லாம் ஒரு மாஸ்டர் ஷாட் கூட எடுத்துருவோம் அப்படின்னு முதல்ல விஷால்கிட்ட போய் சொல்லிட்டு வந்தேன். சூப்பர் சூப்பராக ராத்திரி தான் வர்றாரு, வந்தோன்னா காலையில் வந்து நைட்டே கொண்டு போய் கேமராலாம் வச்சு, எனக்கு கேமரா வச்சுட்டு உள்ளே போக முடியாது, கேமராலாம் கூட வச்சாச்சு எல்லாம் வச்சுட்டு சூப்பர் சூப்பரான காலையில் 4 மணிக்கு எழுப்பி கூட்டு போனால் அவர் எப்பா என்னப்பா 4 மணிக்கு நான் கூட்டு போய் என்னப்பா பண்ண போறீங்க அப்படிங்கிறாரு. அவருக்கு இந்த நிலவரம் புரியல கல்லூரத்தில் எப்படி நடக்கும்னு, மாஸ்டர் வாங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி 4 மணிக்கு எழுப்பி, ஏன்னா அதுக்கப்புறம் உள்ளே போக முடியாதுன்னு சொல்கிறேன், அப்போ அது என்ன போக முடியாது அப்புறம் ஆள் உள்ள போகிறதானப்பா அப்படிங்கிறாரு. 4:45 நடத்தி அவர் கொண்டு போய் அமரின் காலத்துலேருந்து நடத்தி கொண்டு போய் அந்த பாலத்துக்கு கீழே கொண்டு போகிறோம், உள்ளே போக போக போதான் அவர் தெரியுது இந்த ஆற்று பூரா தனத்திரலாக இருக்குது அப்படின்னா சூப்பர் சூப்பராக இருந்து கையை தூக்கிட்டு இருந்தால் ஐயோ என்னை கொண்டு கொள்ள பார்க்குறாங்க உள்ளே கொண்டு போகிறாங்க.
முன்னாடி கிளம்பினானே வாங்க ஃப்ரீ கூட்டி கூட அவருடைய அந்த மெயின் கேமரா வச்சுருந்த இடத்துல கொண்டு அவர் கொண்டு உட்கார வச்சு உட்கார வச்சுட்டுதான் அவர் வந்து அவர் எப்பவுமே வாயில் வந்து பான் பேக் போட்டு பாட்டு சொல்லிட்டு இருப்பாரு. அவர் ஏன்பா திருவிழா எடுக்கிற திருவிழா எடுக்கிற நீங்க ஏன்பா ஒரிஜினல் திருவிழா எல்லாம் போய்ட்டு எடுப்பீங்க என்னப்பா இவ்வளவு பேர் இருக்காங்க இவ்வளவு பேர் இருப்பாங்க இங்க மதுரையில அப்படிங்கிறது ஏன்னா ஒரு 5-6 லட்சம் பேர் இருப்பாங்க ஒரே இடத்துல இவ்வளவு பேர் இருக்காங்க மதுரையில அப்படிங்கிற மட்டும் அவங்க உட்காந்துட்டு அப்படி அது அந்த அவ்வளவு செலவுப்பட்ட இடத்துல இருக்கு இல்லையா அது விஷாலுக்கு போல ஒரு ஆள் இருந்ததுனால தான் தலப்பா கட்டி பெரும்பாலும் விஷால தெரிஞ்சுதான் வச்சுக்கங்களேன் க்ளோஸ் அப்லாம் இருக்கும். ஆனால் அது வந்து ரொம்ப கிளியராக முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு அதை திட்டமிட்டபடி அந்த நிகழ்ச்சி அது 1:30 தான் நடக்கும். அங்கே ஒரு 7:30-8 எல்லாம் கலைய ஆரம்பிச்சிருவாங்க. அதற்கு அந்த 6:30-8:30 அதை ப்ராப்பராக எடுத்தது இருக்கு இல்லையா அதுக்கு வந்து விஷால ஒரு முக்கியமான காரணம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.